புத்தகத்தை எழுதுறதுதான் அறிவா? அது கல்வி அறிவு. அப்ப அறிவுன்றத படிப்பறிவு, கல்வி அறிவு, இது ரெண்டு மட்டும்தான் அறிவா? படிக்காதவர்களுக்கும் எழுத தெரியாதவர்களுக்கும் அறிவு என்பது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லிட முடியுமா? அறிவு என்பது கடல் போன்றது, அனைவருக்கும் பொதுவானது. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கும் ஆனதுதான் அறிவு, அனைவருக்குமானது அறிவு. அப்படின்றக்கப்ப வந்து புத்தகத்தை படிக்கிறதால மட்டுமே எனக்கு அறிவு வருதுன்னு சொல்றீங்கல்ல? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு வேற மாநிலத்துல வேலை செய்யற ரயில்வேஸ்ல வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வாடிக்கையாளரை ஈர்க்கணுன்றதுக்கோசரம் பல்வேறு மொழியில பேசுறாரு, தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு பேசுறாரு. அவர் ஆனா புத்தகம் பெருசா படிச்சது இல்ல, அதனால அவர் அறிவில்லாதவர்னு சொல்லிட முடியுமா? இல்ல புத்தகம் படிச்சவர் அறிவுள்ளவர்னு சொல்லிட முடியுமா? அறிவு என்பது நாம் தெரிந்து கொண்டதை தற்போதைய சூழ்நிலைக்கு எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அறிவே தவிர, புத்தகத்தை படிப்பதால் மட்டுமே நமக்கு அறிவு கிட்டுகிறது என்பது மூடத்தனம் நடுவர்களே. இன்னொன்னு நடுவர்களே, ஒரு புத்தகம் வந்து ஒருத்தர் எழுதுறாரு நடுவர்களே, அந்த புத்தகம் வந்து ஒருத்தர் எழுதுறதுதான், அதுல நிச்சயமா அதுல வந்து ஒரு தவறு இருக்கதான் செய்யும். அந்த தவறை திருத்திக்கணும் அப்படின்னா அவர் அதை அடுத்த எடிஷன்ல தான் அதை திருத்துவாரு. அது வரைக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அந்த புத்தகத்துல அவர் தப்பா சொல்லி இருக்கிறத கரெக்டுன்னு தான் நம்புவாங்க. அது வரைக்கும் அது இல்லாம அது செகண்ட் எடிஷன் வாங்கி படிக்கிறவங்களும் அறிவு புதுசா தான் செகண்ட் எடிஷன் வாங்கி படிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அதுல ஒரு தவறான செய்தி தானே இருக்கு. ஆனா சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி தவறா இருந்துச்சுன்னா ஓரிரு நாட்கள்லயே அதை சேர்ந்தவங்க வந்து இது தவறான செய்தி, இதை நீங்க நம்ப வேணாம் அப்படின்னு நேரடியா சொல்லிடுறாங்க. ஓரிரு நாள்ல ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நம்ம ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஆசையா நம்ம லவ் பண்ண பொண்ணுக்காக ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுக்குறாரு. ஸ்மார்ட் வாட்ச் தான், நீங்க கையில போட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒய்ஃபு அந்த வாட்ச் வாங்கி கொடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 2 நாள் அந்த வாட்ச்ல இருக்க ஒரு ஆப்ல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல போய் சொன்னதை பச்சு போய் பார்த்தப்ப அந்த அம்மாவுக்கு வந்து ரத்த குழாய் அடைப்பு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்ததுனால சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த அம்மாவோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த இடத்துல இது இல்லை அப்படின்னா, நீங்க வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு நெஞ்சு வலி வரப்ப நான் ஆஸ்பத்திரி போறேன் அப்படின்னு இருந்திருந்தீங்கன்னா அந்த அம்மாவோட உயிரை நீங்க காப்பாத்திருக்க முடியுமா? இன்னொன்னு நடுவரவர்களே, தமிழ்நாட்டில் வந்து சினிமாவின் முகம் எவ்வளவோ இருக்கு. ஒரு நல்ல சினிமா எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஒரு திரைப்பட கல்லூரியில படிக்கணும், பல விஷயங்கள் கத்துக்கணும், ஒரு துணை இயக்குனரா இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து அது எல்லாத்தையுமே உடைச்சது எது? இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணும் இல்ல, லவ் டுடேன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காருல பிரதீப் ரங்கநாதன், அவர் வந்து ஒண்ணு யாருக்கிட்டையும் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராவோ இல்ல வந்து திரைப்பட கல்லூரி படிக்கிறவோ இல்ல. லோகேஷ் கனகராஜ் வந்து மாஸ்டர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, விக்ரம்னு ஒரு படம் எடுத்திருக்காருல்ல, அவர் கத்துக்கிட்ட சினிமா நாலேஜ் எல்லாமே வந்து சமூக வலைதளம் கத்துக்கிட்டதுதான் நடுவர்களே. இத்தனைக்கும் அவங்க யாருக்கிட்டயும் அவங்க துணை இயக்குனரா கூட வேலை செஞ்சது இல்ல. எனவே வந்து புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் அறிவுன்னு சொல்றவங்கதான் தவறுன்னு சொல்றேனே தவிர புத்தகத்தால் அறிவு கிடைக்கலன்னு நான் சொல்லல. மற்றும் இன்னொன்னு சொல்றேன் நடுவர்களே, 2 வருடம் நம்ம லாக்டவுன் வந்து போட்டிருந்தாங்க நடுவர்களே, இதோட என்னது 2 வருடம் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், மாணவர்கள்லாம் வீட்டுலதான் இருந்தாங்க, நமக்கு தேவையான வந்து உணவு உறங்க இடம் எல்லாமே கிடைச்சிருச்சு, ஆனா கல்வி பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? அந்த 2 வருட கல்வியை எப்படி சரி செஞ்சாங்க? சமூக வலைதளம், ஜூம், ஆன்லைன் கிளாஸ், அது இல்லாம கல்வி தொலைக்காட்சி ஒரு சேனல் ஓபன் பண்ணி தானே ஆசிரியர் நடத்தினதால தான் நமக்கு கல்வி வந்து பயன்பட முடிஞ்சது. 2 வருஷம் நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல படிக்கணும்னு மிரட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்வி தொலைக்காட்சி இல்லைன்னா 2 வருஷம் மாணவர்களோட கல்வி என்னவாயிருக்கும்? நம்ம தமிழ்நாட்டோட கல்வி எவ்வளவு கீழ் நோக்கி போயிருந்திருக்குமா இல்ல நடுவர்களே? டெஸ்டினி, நம்மளுடைய இலக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா அறிவின் வளர்ச்சி. அறிவின் வளர்ச்சி தான் நம்மளுடைய டெஸ்டினி. டெஸ்டினி ஒண்ணுதான், அதுக்கு போற வழிதான் வேற. அதுக்கு புத்தகமும் ஒரு வழி, புத்தகம் மட்டுமே வழி இல்ல. சமூக வலைதளம் தற்கால ரீதியில வந்து சமூக வலைதளமும் ஒரு வழி. இப்ப நீங்க அப்டேட்டடா இருக்கணும், அப்டேட்டடா இருந்தா தான் எதுவுமே பண்ண முடியும். இன்னும் நான் புத்தகம் மட்டுமே படிச்சுட்டு இருப்பேன் வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து பழமையாதம் பேசுறது. பழமையும் தெரிஞ்சிருக்கணும், பழமையோடு ஒன்றிய புதுமையும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால இங்க சர்வை பண்ண முடியுமே தவிர பழமை பழமை மட்டுமே பேசிட்டு இருக்க. எத்தனை பேர் இங்க வந்து வெறும் இளையராஜா பாடல்கள் மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு போற அனிருத் சாங்க தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. பல நல்ல மியூசிக் போடுற இளையராஜா யாரும் நீங்க கண்டுக்கிறீங்க இல்ல இல்ல. எனவே அறிவு வளர்ச்சிக்கு என்றும் பெரிதுமே பயன்படுவது சமூக வலைதளம். சமூக வலைதளம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகான ஒரு புள்ளியை பிடிச்சிருக்காரு. நவீன காலத்தில், இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது அவர் வசதிக்காக நவீன காலகட்டத்தில்
புத்தகத்தை வச்செல்லாம் சமாளிக்க முடியாது. உடனுக்குடன் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும்னா எனக்கு சமூக வலைதளங்களும் இணையதளங்கள் தான் உதவி செய்யும்.